ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான கேப்சா என்ட்ரி ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கேப்சா என்ட்ரி ஜாப்பை அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிற அமௌண்ட்டை நீங்கள் டேரெக்டாக பேடிஎம், பேபால், கூகுள் பேன்னு எந்த ஒரு வேலெட் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்சோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்புக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஏர்னிங் வெப்சைட் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு ஃபேக்சட் பேயில் வந்து கண்டிப்பாக நமக்கு அக்கௌண்ட் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்ன் பண்ண போகிற இது வெப்சைட்லேருந்து நமக்கு வந்து மணியை வித்ரா பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஃபேக்சட் பே அப்படிங்கிற வெப்சைட் மூலயமா மட்டும்தான் நம்மளால் வித்ரா பண்ண முடியும். ஸோ அதுக்காக வேண்டியது இதில் அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ நம்ம ஏர்ன் பண்ண போகிறது வந்து இந்தியன் மணியாக நம்ம டேரெக்டாக வந்து ஏர்ன் பண்ண போகிறது இல்லை, நம்ம வந்து கிரிப்டோ கரன்சியாக தான் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணதே இல்லை, அதை நான் இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணுறதும் எனக்கு எப்படின்னு தெரியாது அப்படின்னா, நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஈஸியாக எந்த ஒரு கேஒய்சியுமே இல்லாமல் ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடியை வச்சு நீங்கள் எந்த வெப்சைட்டில் எப்படி கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணாலும் அதை வந்து இந்தியன் மணிக்கு நீங்கள் ஈஸியாகவே கன்வெர்ட் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் நியூவாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் நேம், மெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், ரிப்பீட் பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா சால்வ் பண்ணுற ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் அட்ரஸ்க்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அண்ட் தென் நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிரிப்டோ கரன்சி வேலட் தான் இருக்கும். நம்ம ஈஸியாகவே இந்த கிரிப்டோ கரன்சியை வந்து நம்ம இந்தியன் மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை உங்களுக்கு போக போக புரியும். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் க்ளீன் நீட் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப் ஒன், இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏர்னிங் ஆப் ஆர் வெப்சைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்துடுவீங்க, ஓகேங்களா? அண்ட் இந்த பேஜில் இப்போ நம்ம வந்து எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இந்த பேஜில் நம்ம வந்து என்ன ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் கிரிப்டோ கரன்சின்னு. கிரிப்டோ கரன்சின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹையஸ்ட் வேல்யூவில் இருக்கிற கிரிப்டோ கரன்சின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் தான். அண்ட் அந்த பிட்காயின் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணாலும் இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பிட்காயின் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, லாகின், சைன் அப் அப்படின்னு. ஸோ இதில் வந்து நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். ஸோ அந்த ஃபார்மில் நீங்கள் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கணும். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் வந்து செட் பண்ணிக்கணும். அண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு அந்த கேப்சா வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்து ஒரு குட்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சாச்சு. அண்ட் இப்போ நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட மெயில், பாஸ்வேர்ட், அந்த கேப்சா சால்வ் பண்ணிட்டு கீப் மீ இன் லாகின் ஃபார் 1 வீக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து லாகின் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது பிட்காயின் ஏர்ன் பண்ணுற வெப்சைட் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அந்த லிமிட்டுக்கு மேலே நம்மளால் அந்த பிட்காயின் வந்து கிளைம் பண்ண முடியாது, அப்படி தான் இருக்கும். ஏன்னா பிட்காயினோட ரேட் வந்து அதிகம் அதனால். பட் இந்த வெப்சைட்டில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக பிட்காயின் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது அண்ட் எப்படி எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபோனில் எப்படி இருக்குமோ அந்த மோடில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த பிட்ஸை தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். அண்ட் கரண்ட் பிட் வேல்யூ அப்படிங்கிறதுல வந்து அந்த பிட்டுக்கு எவ்வளோ ரிலவெண்ட்டான பிட்காயின் வேல்யூவோ அதை வந்து காமிக்கும். அண்ட் இதில் வந்து மெம்பர்ஷிப்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் அப்கிரேட் பண்ண வேண்டாம், பேசிக் மெம்பர்ஷிப்பில் வச்சு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா?
அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த இது மூலியமாக தான் நீங்கள் வந்து வித்ரா பண்ணணும். அண்ட் இந்த ஹாப்பி கார் அண்டு எப்படி வந்து பிட்ஸ் வேல்யூ வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் வந்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த சைடில் உள்ள 3 dash வந்து கிளிக் பண்ணிட்டு ஏர்ன் பிட்ஸ் அப்படிங்கிறதுல ஃபேக்ஸட் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு அதே பேஜ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ரோல் நவ் கிராப் ஜாக்பாட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரோல் நவ் கிராப் ஜாக்பாட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேப்சாஸ் வரும். அண்ட் இந்த கேப்சா சால்வ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இந்த 999999 அப்படிங்கிற ஒரு நம்பருக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க கேப்சா வந்து சால் மீடியாவும் கொடுத்துருக்காங்க, ரீகேப்சாவும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பண்ணிக்கலாம். மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சான்ஸ் வந்து போயிடும். ஸோ ஜஸ்ட்டு வந்து அந்த இதை வந்து கேப்சா வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 59 something வந்துருக்கு, அதுக்கு வந்து 9 bits வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேக்ஸெட்டில் வந்து நம்ம எவ்வளோ நேரத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கலாம்னா எவ்ரி 9 minutes வந்து நம்ம இதை வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அன்லிமிட்டடாக எவ்ரி 9 minutes ஒன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபேக்ஸெட்டில் வந்து நம்ம கேப்சர் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ பிட்ஸ் கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பிட்காயின் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிட்காயின் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக நம்ம இந்தியன் மணியும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது எந்த ரேஞ்சில் வந்து நமக்கு அந்த பிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரோல் பண்ணும்போது நமக்கு ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த ரேண்டமாக கிடைக்கிற நம்பர் வந்து 1 to 79,000 அந்த சம்திங் இருந்தது அப்படின்னா 9 bits வந்து கொடுப்பாங்க. 80,000 to 84,000 அப்படின்னா உங்களுக்கு வந்து 18 bits அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சார்ட்டில் வந்து அவங்க என்னென்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த ரேஞ்சுக்கு ஏற்றாப்பில் வந்து உங்களுக்கு வந்து பிட்ஸ் வந்து தராங்க. ஸோ பைலக் உங்களுக்கு வந்து 999999 அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 3,000 bits வந்து கொடுப்பாங்க. பட் அது லக் இருந்தால் வரும். ஸோ எனக்கு வந்து வந்த வர பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 45 bits வர வந்து அவங்க வந்து கிடச்சிது. அண்ட் இதில் வந்து ஹாப்பி ஹார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஹாப்பி ஹார் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி 9 minutes ஒன்ஸ் வந்து தான் நம்ம வந்து இந்த ஃபேக்ஸெட் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டேக்கு வந்து ஹாப்பி ஹார் அப்படின்னு ஒரு ஹார் வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 இந்தியன் டைமிங் படி 3 to 4 அந்த டைமிங்கில் வந்து அந்த ஹாப்பி ஹார் வந்து கொண்டு வந்தாங்க இன்றைக்கி. பட் டெய்லி எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த ஹார் அப்போ நீங்கள் எவ்ரி 9 minutes அந்த கேப்சா பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. 55 seconds ஒருக்க வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கேப்சா பண்ணி பண்ணி பிட்காயினை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹாப்பி ஹார் வரும்போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணி நிறைய இன்கம் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்ன வேலைலாம் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஃபேக்ஸெட் கம்ப்ளீட் பண்ண பண்ண அது வந்து நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டான பிட்காயினும் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ திரும்ப ஏர்ன் பிட்ஸ்க்கு வந்து போங்க. ஸோ அதில் விசிட் ஷார்ட் லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அது என்னங்கிறத நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ வந்து பிடிசி ஆட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ பிடிசி ஆட்ஸ்னால் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் வந்து தெரியும். அவங்க வந்து நிறைய லிங்க்ஸாக கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி டப்பா டப்பாவாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 seconds 5 seconds இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம போய் ஒரு 5 seconds பார்க்கறது மூலயமா நமக்கு வந்து பிட்ஸ் வந்து தராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 5 seconds இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் சால்வ் பண்ண சால்வ் பண்ண கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணலாம். ஜஸ்ட் 5 seconds தான். ஸோ அந்த டைமர் வந்து மேலே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் ஓடுற வர ப்ளீஸ் வெயிட்னு வரும். ஸோ ஒன்ஸ் அந்த வெப்சைட் வந்த பிறகு மேலே வந்து ஒரு லோடிங் மாதிரி ஒன்று வந்துட்டே இருக்கும். ஒன்ஸ் அது ரீச் ஆன பிறகு வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு கேப்சா பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கேப்சா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ செலக்ட் த இமேஜ் த டஸ் நாட் பிலாங்கிங் இன் த ரோ அப்படின்னா. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஒரு 5 இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து வித்தியாசமாக இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ மிச்சனாலும் ஒரே மாதிரி இருக்குது, இது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் வந்து ஓவர். அண்ட் இதுக்கான பிட்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து பேலன்ஸில் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா அதே தான் இருக்குது. ரீலோட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பிட்ஸ் வந்து இதில் கிரெடிட் ஆயிரும். அதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு பிடிசியும் உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் இதில் இருக்க ஷார்ட் லிங்க்ஸ் எல்லாம் நீங்க வந்து கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து விசிட் ஷார்ட் லிங்க்ஸ் அப்படிங்கறதுல போய் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் இந்த ஷார்ட் லிங்க்ஸும் பிடிசியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பிடிசி வந்து நம்ம வந்து ஜஸ்ட் அந்த வெப்சைட்டுக்கு வந்து போவோம். ஷார்ட் லிங்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராசஸ், அவ்வளோதானே தவிர இது ரெண்டுமே ஒரே இதுதான். ஸோ ஷார்ட் லிங்க்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாலுமே இது மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் நம்ம வெப்சைட்டை போய் விசிட் பண்ணுறது மூலியமாக தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். பட் பிடிசியை கம்பேர் பண்ணும்போது ஷார்ட் லிங்க் வந்து கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து விசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண போகிற சேம் அதே மாதிரி
கேப்சா கைக்கும். ஸோ இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு போகணுமோ அதுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஒன்ஸ் ரீடைரக்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயே வந்து ப்ரொசீஜர்ஸ் கொடுப்பாங்க. எல்லா ஷார்ட் லிங்க்ஸுமே ஒன்று போல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் எந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணாலும் அது டைரெக்டாக நெக்ஸ்ட் ஒரு பேஜுக்கு வந்து போகும். ஸோ அதுலேயே வந்து நீங்கள் என்னென்ன கிளிக் பண்ணணும் இல்லாட்டி இடையில ஏதாவது கேப்சா சால்வ் பண்ணணும்னா அந்த கேப்சா வந்து சால்வ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து அதுவே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பேஜ் வருது, அதில் வந்து நெக்ஸ்ட் பேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு வரும். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணால் அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு வருது. அதை வந்து நான் கிளிக் பண்ணனா ஒரு கேப்சா சால்வ் பண்ண சொன்னது. ஃபைனலாக அந்த கேப்சாவை நான் சால்வ் பண்ணிட்டு போனேன்னா இன்னொரு ஒரு ஆட் மாதிரி வந்தது. ஜஸ்ட் அந்த ஆடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த இதுக்குள்ளே வந்தேன். ஸோ திரும்ப ஒரு வெப்சைட்குள்ளே வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கே நீங்கள் வந்து ஷார்ட் லிங்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று போல் இருக்காது. இப்போ இதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நீங்களே ஷார்ட் லிங்க்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். ஃபைனலாக வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 6 to 7 பேஜஸ் இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கெட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், க்ரீன் கலரில் கெட் லிங்க் அப்படின்னு. இது வந்து எல்லா எந்த ஷார்ட் லிங்க் தொட்டாலுமே உங்களுக்கு இது வந்து சேமாக தான் இருக்கும். க்ரீன் கலரில் கெட் லிங்க் அப்படின்னு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த கெட் லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஓவர் அண்ட் உங்களுக்கான ஷார்ட் லிங்க்ஸ் அமௌண்ட் வந்து உங்களோட வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகே, இந்த 3 ஸ்டெப்ஸில் மட்டும்தான் உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்ரா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து வந்துடுங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து ஒரு வித்ராவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த வித்ரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணலாம், கண்டிப்பாக வித்ராவல் ஆகாது. ஸோ என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 ஃபேக்ஸட் கிளைம் பண்ணால் தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ 20 ஃபேக்ஸட் வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஒன்ஸ் 20 ஃபேக்ஸட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வித்ரா ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம லைவாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 20 ஃபேக்ஸட்டும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து வித்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது இப்போ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டே ப்ரிஃபர் பண்ணுறது என்னது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசட் பே. ஸோ நீங்கள் ஃபாசட் பே மூலியமாகவும் வித்ரா பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் வேறு ஏதாவது கிரிப்டோ கரன்சி வேலெட் வச்சுருந்தீங்கன்னா அது மூலியமாகவும் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபாசட் பே மூலியமாக பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், பேடிஎம்மாக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபாசட் பே அப்படிங்கிறது சூஸ் பண்ணிட்டு வித்ரா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அண்ட் அதுக்கு ஏற்றாப்புல என்ன பிடிசி வேல்யூ அப்படிங்கிறது வந்து இதில் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு செட் யுவர் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம எந்த ஒரு அட்ரஸுமே நம்ம வந்து கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சைடில் வந்து போய்க்கோங்க. ஸோ அதில் வந்து மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிட்காயின் அட்ரஸ் ஃபேக்ஸட் அட்ரஸ் வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் அட்ரஸ் வந்து இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நம்ம வந்து ஃபேக்ஸட்டுக்கு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஃபேக்ஸட்டில் டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல குட்டி குட்டியாக ஆல்ஃபபெட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் உங்களோட பிட்காயின் அட்ரஸ். ஸோ அந்த பிட்காயின் அட்ரஸை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். ஸோ என்னோடய லாகின் பாஸ்வேர்டே தான் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அப்டேட் பேமெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேமெண்ட் இது வந்து இதில் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நீங்கள் வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ஃபாசட் பேயா பிட்காயின் வேலெட்டா அப்படின்னு திரும்ப கேட்கும். ஸோ ஃபாசட் பே அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபாக்ஸட் பே அப்படின்னு கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாக்ஸட் பே மெயில் அட்ரஸ் வந்து மேலே வந்து காமிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ பிட் அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு 300 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வித்ரா அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். பட் மினிமம் வித்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 பிடிசி இருந்தால் நீங்கள் வந்து மினிமம் வித்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வித்ரா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபாக்ஸட் பே அப்படிங்கிறதுல வந்து இந்த ஓவர்வியூக்கு வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 172 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி 172 வந்து இருக்குது, நான் அதுலேருந்து வித்ரா பண்ணது தான். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த பிட்காயின் வந்து
நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ண பிட்காயின் வந்து உங்களுக்கு இங்கே வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இதில் கிரெடிட் ஆன பிறகு எப்படி வித்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்னொரு ஒரு வெப்சைட்டோட ஹெல்ப் தேவை. ஸோ அது என்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோஸ்வாப். இந்த கிரிப்டோஸ்வாப் அப்படிங்கிறதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ இந்த கிரிப்டோஸ்வாப் மூலியமாக தான் உங்களால் நீங்கள் வந்து வித்ரா பண்ண முடியும். ஸோ இதில் வந்து சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மெயில் யூசர் நேம், பாஸ்வேர்ட், ரிப்பீட் பாஸ்வேர்டு இதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். எந்த விதமான கேஒய்சியும் கிடையாது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட கிரிப்டோஸ்வாப் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஏன் இந்த கிரிப்டோஸ்வாப் அக்கௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளால் ஃபாசட் பேலேருந்தே டேரெக்டாக வந்து நம்மளோட பேங்க்குக்கோ இல்லை பேடிஎம்க்கோ வந்து நம்மளால் வித்ரா பண்ண முடியாது. இங்கேருந்து நீங்கள் வந்து உங்களோட கிரிப்டோ கரன்சியை வந்து இந்த ஒரு வேலெட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாகவே வித்ரா வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கிரிப்டோ கரன்சியை வந்து எப்படி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்தியன், பேடிஎம் மூலமா, யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் மூலமா எல்லாமே வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ப்ரொஃபைல் கிட்ட வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதில் வந்து நம்ம பிட்காயினை தான் நம்ம வித்ரா பண்ண போகிறோம் அப்படின்னால இந்த பிட்காயினுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு அட்ரஸ் மாதிரி இதுலேயுமே இந்த வெப்சைட்டுக்கும் தனியாக உங்களுக்கு ஒரு அட்ரஸ் உண்டு. ஸோ அதை வந்து இதில் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபாசட் பேல வந்து மேலே போய் பார்த்தீங்கன்னா லிங்க் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லிங்க் அட்ரஸில் போய் இதில் வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த அட்ரஸ் இதில் பேஸ்ட் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுக்குன்னு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம காயின் வந்து பிட்காயின் அப்படின்னால பிட்காயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிருக்கும். ஸோ பிட்காயின் அப்படிங்கிறது உங்களுக்கு இதே மாதிரி லிங்க் ஆகிருக்கும். ஒன்ஸ் வந்து லிங்க் ஆன பிறகு இப்போ இந்த ஃபாசட் பேலேருந்து எப்படி நம்ம கிரிப்டோஸ்வாப்புக்கு வந்து இந்த காயினை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இதில் வித்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வித்ரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ண பிறகு இதில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பிட்காயினை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் அப்படின்னு இருக்கும். நமக்கு வந்து பிட்காயின் தான் தேவை அப்படிங்கிறனால நம்ம பிட்காயின் கிளிக் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ரஸ் வந்து காமிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அட்ரஸ் லிங்க் பண்ணியிருக்கிறதுனால காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு அந்த அமௌண்ட் வந்து வரும். ஸோ அதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஃபீஸ் வந்து இருக்கும். ஸோ மினிமம் வந்து எவ்வளோ நீங்கள் வித்ரா பண்ணணும் அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஸோ பிளேஸ் வித்ராவல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பிளேஸ் வித்ராவல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இப்படி இருக்கிற மாதிரி வந்துடும். பட் உங்களுக்கு வந்து 4 hours கழிச்சு தான் வரும். ஏன் 4 hours கழிச்சு வரும் அப்படின்னா, ஸோ நார்மல் வித்ரால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 4 hours ஆகும் உங்களுக்கு வந்து ஃபாக்ஸட் பேலேருந்து இந்த கிரிப்டோஷாப்பில் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு உங்களுக்கு 4 hours ஆகும். ஸோ இந்த ப்ரையாரிட்டி வித்ராவல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 minutes உங்களுக்கு வந்து இந்த ஃபாக்ஸட் பேலேருந்து கிரிப்டோஷாப் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் வந்து நார்மல் வித்ராவல் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதோட இதுக்கு வந்து ஃபீஸ் அதிகம், நம்ம இதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் நார்மல் வித்ராவல் தான் சூஸ் பண்ணுவேன். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நிறைய வித்ராவல் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரெடிட் ஆயிரும். ஒன்ஸ் இதில் வந்து கிரெடிட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி வந்து இங்கே இருக்கிறது. அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதிலேருந்து தான் உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வேணும்னா பேங்க் அக்கௌண்ட்டு, பேடிஎம், கூகுள் பே, யூபிஐ ஐடி இல்லை பேபால் அக்கௌண்ட்டு, ஏர்டிம், ஸ்கிரில்லு, நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் நீங்கள் அதுக்கு வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப லென்த்தாக போகும். நான் இதை இந்த இதிலேருந்து நம்ம எப்படி பேங்க் அக்கௌண்ட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறத மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன், மேலே ஐ பட்டன்லேயும் வச்சுருக்கேன், எண்ட் கார்ட்லேயும் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கலாம். அந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இது ஒரு வாட்ஸ்அப் சேட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாகவே உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அதில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இதில் வித்ரா பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இந்த இதிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வித்ராவல் அமௌண்ட்டை எடுத்து ஃபாக்ஸட் பே கொண்டு போகிறீங்க. அண்ட் ஃபாக்ஸட் பேலேருந்து நீங்கள் வந்து கிரிப்டோஸ்வாப்புக்கு கொண்டு போகிறீங்க. கிரிப்டோஸ்வாப்லேருந்து நீங்கள் வித்ரா பண்ணுறீங்க.